வானிலை எச்சரிக்கையால் கன்னியாகுமரியில் கடந்த ஒரு வாரமாக கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தடையை நீக்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தடையை மீறி விசைப்படகுகள் இன்று கடலுக்கு சென்றனர். விவரங்களை செய்தியாளர் ஜெயஹரனிடம் கேட்கலாம். ஜெயஹரன் சொல்லுங்க, மீன்வளத்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கையை மீறி மீனவர்கள் கடலுக்கு சென்றதன் காரணம் என்னவா இருக்கு? வணக்கம் சுகதியா. அதாவது கடந்த ஒரு வாரமாகவே குமரி கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்க கடல், இலங்கை கடல், அதே மாதிரி லட்சத்தீவு பகுதிகள், கேரள கடல் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசும். அதுவும் மணிக்கூறுக்கு 60 கிலோமீட்டர் மேலே சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு கடலில் வந்து இயல்பு நிலை திரும்பியது போன்று இருந்தாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டம் சின்ன மட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு அந்த வானிலை எச்சரிக்கையை காரணம் காணித்து இன்றும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என எச்சரிக்கையை கொடுத்தனர். மீனவர்கள் ஏற்கனவே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்க காரணத்தால் ஒரு வாரத்துக்கு மேல் மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் நாங்கள் இன்று கடல் இயல்பு நிலையில் இருப்பதால் நாங்கள் மீன்பிடிக்க செல்வோம் என்று அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 5 மணி அளவில் அவர்களுக்கு உரிய பாஸ் வழங்காததால் சின்னமுட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராடினர். இருதரப்பிலும் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் ஏற்படாததால் மீனவர்கள் தடையை மீறி அதிகாரிகளுடைய எச்சரிக்கை தடையை மீறி மீன்பிடிக்க சென்றனர். சின்னமுட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். எந்த விதமான கடலில் சூழ்நிலைகள் மாறுதல் ஏற்பட்டாலும் உடனடியாக கரை திரும்பக்கூடிய அளவில் தயார் நிலையிலேயே மீனவர்கள் சென்றனர். சுகன்யா, தகவல்களுக்கு நன்றி. ஜெயகரன்.